வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் செவ்வாய்க்கிழமை தெற்கு லெபனானில் அதிகாரபூர்வமாக தரைவழி நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு முன்பே அதன் துருப்புகள் தற்போதைய போர் முழுவதும் டசன் கணக்கான ரகசிய எல்லை தாண்டிய தாக்குதல்களை நடத்தி ஏராளமான ஹெஸ்போனா நிலைகள் சுரங்கப்பாதைகள் மற்றும் தளங்களை என்ற ரகசியம் இப்போது வழியாகி உள்ளது தெற்கு இஸ்ரேலில் ஹமாஸ் அக்டோபர் ஏழாம் தேதி நடத்திய தீவிரவாத தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு பின்னர் ஆயிரக்கணக்கான ஹெஸ்பொல்லா உறுப்பினர்கள் லெபனான் எல்லைக்கு அருகே கலிலியை தாக்கி அங்கு இதே போன்ற படுகொலைகளை கட்டவழ்த்துவிடும் திட்டத்தை அந்த நடவடிக்கையால் கைவிட வேண்டி வந்தது என்பதையும் இஸ்ரேலிய வானவம் வெளிப்படுத்தியது தெற்கு இஸ்ரேலில் ஹமாஸ் அக்டோபர் ஏழாம் தேதி நடத்திய தாக்குதலில் அவர்கள் எந்த முகூர்த்த நேரத்தில் தொடங்கினார்களோ அது அந்த இயக்கத்தின் தலைவரையும் பழிவாங்கி உதவிக்கு போன ஹெஸ்பொல்லா இயக்கத்தின் தலைவரையும் பழிவாங்கி இரண்டு இயக்கங்களையும் தள்ளட வைத்துள்ளது ஹமாஸ் இரு இருதரப்பும் ஒரே முதலாளி ஈரானின் உத்தரவின் கீழ் செயற்படும் குழுக்கள் என்ற விதத்தில் ஹெஸ்பொல்லாவும் ஹமாஸ் அக்டோபர் ஏழாம் தேதி நடத்திய தாக்குதலை போன்ற ஒன்றை நடத்த திட்டமிட்டிருந்தது அதைத்தான் இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய லெபனான் ரகசிய வாணவர் நடவடிக்கை முறியடித்தது ஐடிஎஃப் செய்தி தொடர்பாளர் உயர் அட்மிரல் டேனியல் ஹஹாரி ஆங்கிலத்தில் ஒரு செய்தியாளர் மாநாட்டை நடத்துவதற்கு முன் ஹிப்ரு மொழியில் ஒரு செய்தியாளர் மாநாட்டை நடத்தினார் அதில் தான் அவர் செய்தியாளருக்கு புதிய தகவலை அளித்தார் ஹெஸ்புல்லாவின் தோல்வியுற்ற படையெடுப்பு திட்டத்தின் படங்கள் மற்றும் வரைபடங்களை முன்வைத்து தெற்கு லெபனானில் நடந்த ரகசிய கமாண்டோ மிஷன்களை பற்றி விரிவாக கூறினார் அது உடனடி அச்சுறுத்தலை தகர்த்து எல்லையில் இருந்து விரட்டும் ரகசிய ராணுவ கமாண்டோ தாக்குதல் ஹமாஸ் போலவே இஸ்ரேலுக்குள் புகுந்து பொதுமக்களை கொண்டு பணிய கைதிகளாக பொதுமக்களை பிடித்துக் கொண்டு ஓடும் ஹெஸ்பொல்லா திட்டமிடலுக்கான தளங்களை லெபனானுக்குள் புகுந்த இஸ்ரேலிய அதிரடிப்படை டீம்கள் அளித்தன அதன் பின்னர் சிறப்பு படைகள் எழுபதற்கும் மேற்பட்ட சிறிய தாக்குதல்களை நடத்தி ஏராளமான ஹெஸ்போல்லா நிலைகள் சுரங்கப்பாதைகள் மற்றும் அந்த குழுவின் படையெடுப்பு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆயுதங்களையும் அளித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது ஐடிஎஃப் கூற்றுப்படி கடந்த மாதங்களில் நடந்த ரகசிய தாக்குதல் நடவடிக்கைகளில் இஸ்ரேலிய கமாண்டோ துருப்புகள் தெற்கு லெபனானில் சுமார் ஆயிரம் ஹெஸ்போல்லா தளங்களை அமைதியாக அடைந்தன அவற்றில் சில எல்லை வேலியிலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன ஹெஸ்மொல்லா குழு ஆயுதங்களை சேமித்து வைத்திருந்த சுரங்கங்கள் மற்றும் பதுங்கு குழிகள் உட்பட பல தளங்கள் இருந்தன இந்த இடங்கள் லெபனான் கிராமங்களுக்குள்ளும் காடுகளை ஒட்டிய பகுதிகளிலும் அமைந்துள்ளதாக ஐடிஎஃப் கூறியது இஸ்ரேல் ஹமாஸ்பூரின் ஆரம்பத்திலிருந்தே ஹெஸ்புல்லாவின் உயிரடக்கு வத்வான்படியை எல்லைப் பகுதியிலிருந்து பின்வாங்க முடிந்தது என்று ஐடிஎப் கூறியதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய கமாண்டோக்கள் லெபனானுக்குள் கிட்டத்தட்ட எந்த ஹெஸ்பொல்லா கண்டறிதலும் இல்லாமல் நுழைய முடிந்தது எந்த ஒரு தாக்குதலின் மத்தியிலும் ஹெஸ்பொல்லா செயற்பாட்டாளர்களுடன் நேரடி மோதல்கள் இல்லை ஐடிஎஃப் மதிப்பீடுகளடிப்படி ஹெஸ்போல்லாவின் இரண்டாயிரத்தி நானூறு ருத்வான் துருப்புக்களும் மேலும் ஐநூறு பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகான் துருப்புகளும் இவர்கள் ரத்மானால் பயிற்சி பெற்றவர்கள் அக்டோபர் ஏழாம் தேதி பாலஸ்தீனிய குழுவான ஹமாஸ் அதன் பகுஜன படையெடுப்பை நடத்திய சில நாட்களில் இஸ்ரேலி தாக்க தெற்கு லெபனான் கிராமங்களில் காத்திருந்தனர் இஸ்ரேலில் ஹமாஸ் அக்டோபர் ஏழாம் தேதி நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் இருநூற்றி ஐம்பத்தொரு பேர் கடத்தப்பட்டுள்ளனர் அதற்கு காசாவில் ஹமாஸ் கொடுத்த விலை ஐம்பது மடங்கு அதிகம் ஹஹாரி அவரது செய்தியாளர் மாநாட்டில் கலேலியை ஆக்கிரமிப்பதற்கான ஹெஸ்போல்லா திட்டமிட்டதாக கூறப்படும் வரைபடத்தை காட்டினார் ஐடிஎஃப் இன் வடக்கு கட்டளைத்தளம் அந்த நேரத்தில் லெபனானிலிருந்து ஒரு படையெடுப்பை எதிர்பார்த்து அதன் பாதுகாப்பை பலப்படுத்தியது அடுத்த வாரங்களில் ஹெஸ்போல்லா இயக்கத்தினரின் எல்லையில் உள்ள தளங்கள் மீது ஐடிஎஃப் பல தாக்குதல்களை நடத்தியது இதனால் ஹெஸ்போல்லாவின் ஆயிரக்கணக்கான ரத்வான் துருப்புகள் பல கிலோமீட்டர் பின் வாங்கினார்கள் போர் பொறியியலாளர்கள் உட்பட ஐடிஎஃப் கமாண்டோகுளால் மேற்கொள்ளப்பட்ட அடுத்தடுத்த தாக்குதல்கள் சில நேரங்களில் மூன்று முதல் நான்கு நாட்கள் வரை நீடித்ததாக ராணுவம் தெரிவித்துள்ளது மொத்தத்தில் இருநூறு இரவுகளில் மதிப்புள்ள ரகசிய செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன படியெடுப்பு திட்டத்தின் போது பயன்படுத்தப்பட்ட ரசீன் கணக்கான சுரங்கப்பாதைகள் அளிக்கப்பட்டதாக ஹஹாரி கூறினார் இருப்பினும் அந்த பாதைகள் எதுவும் இஸ்ரேலிய எல்லைக்குள் நுழையவில்லை என்று அவர் குறிப்பிட்டார் நமது துருப்புக்கள் ஹெஸ்புல்லாவின் நிலத்தடி உள்கட்டமைப்புக்குள் நுழைந்து ஹெஸ்புல்லாவின் மறைந்திருந்த ஆயுத களஞ்சியங்களை அளித்தார்கள் மேலும் ஈரானில் தயாரிக்கப்பட்ட மேம்பட்ட ஆயுதங்கள் உட்பட ஆயுதங்களை கைப்பற்றி அளித்தார்கள் அங்கு இன்னமும் நிறைய வேலைகள் உள்ளன என்று ஹஹாரி கூறினார் ஒக்டோபர் ஏழு படுகொலையை போன்ற ஒரு திட்டத்தை வடக்கு இஸ்ரேலில் படியெடுக்கும் நாளுக்கான தயாரிப்புக்காக ஹெஸ்போன்னா பல ஆண்டுகளாக இந்த உள்கட்டமைப்பை கட்டி எழுப்பியுள்ளது என்று ஐடிஎஃப் செய்தி தொடர்பாளர் கூறினார் டெஸ்போல்லா சுரங்கங்கள் மற்றும் பதுங்கு குழிகளுக்குள் இருந்து கமாண்டோக்குளால் மீட்கப்பட்டு டசன் கணக்கான ஆயுதங்களை இஸ்ரேலிய வானுவம் செய்தியாளர்களிடம் காட்டியது இதில் தாக்குதல் துப்பாக்கிகள் இயந்திர துப்பாக்கிகள் ஆர்பிஜிகள் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் வெடிக்கும் சாதனங்கள் கனிவடிகள் மோட்டார்கள் மற்றும் வாக்கி போன்ற உபகரணங்கள் அடங்கும் ஐடிஎஃப் ஆல் செவ்வாய்க்கிழமை காட்டப்பட்ட சாதனங்கள் அப்போது வெடிக்கவில்லை என்றாலும் கடந்த மாதம் இஸ்ரேலுக்கு பரவலாக கூறப்பட்ட ஒரு நடவடிக்கையில் வெடிக்க செய்யப்பட்ட ஹெஸ்புல்லாவின் சாதனங்கள் அதே மாதிரியாக இருந்தன கமாண்டோ படைகளால் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் காட்சிப்படுத்தப்பட்ட இடத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோ காலன் நீங்கள் இங்கு பார்க்கும் ஆயுதங்கள் ஏவுகணைகள் வெடிப்பொருட்கள் ஆர்பிஜிகள் இவை அனைத்தும் ஐடிஎஃப் கண்டுபிடித்த விஷயங்கள் அங்கிருந்து வத்வான் படை தாக்குதல் நடத்த திட்டமிட்டது இஸ்ரேலிய பொதுமக்களை அவர்கள் கொண்டு சிலரை உயிருடனும் பிணமாகவும் பணிய கைதிகளாக பிடித்துக் கொண்டு ஓட திட்டமிட்டார்கள் அதை நமது படைகள் முறையடித்தன என்றார் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் ஹெஸ்போலா தளங்களில் கண்டெடுக்கப்பட்ட ஆயுதங்களில் ஒரு சதவீதத்திற்கும் குறைவானவை என்று ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர் நடைமுறையில் கடினமான நிலப்பரப்பு வழியாக கணக்கான கனரக ஆயுதங்கள் இஸ்ரேலிய படையினருக்கு கடினமாக இருந்தது ஆனால் சில துறைப்புகள் இன்னமும் சவாலை ஏற்றுக்கொண்டனர் ஐடிஎஃப் தனது கமாண்டோ செயற்பாடுகள் வெற்றிகரமாக இருந்த போதிலும் புதிதாக சேர்க்கப்பட்ட இஸ்ரேலிய போர் இலக்கையடைய இவை இன்னமும் போதுமானதாக இல்லை என்று கூறியது எனவே ஐடிஎஃப் இப்போது தெற்கு லெபனானில் வரையறுக்கப்பட்ட உள்ளூர் மயமாக்கப்பட்ட மற்றும் இலக்கு தாக்குதல்களில் இறங்கியுள்ளது இது எல்லை பகுதியில் ஹெஸ்போல்லாவின் உள்கட்டமைப்பை இடிக்கும் குறிக்கோளுடன் முழு பிரிவினரால் நடத்தப்படுகிறது இந்த நடவடிக்கை கொமாண்டோ தாக்குதலின் அதே இலக்குகளை வைத்திருக்கிறது ஆனால் இப்போது ராணுவம் அதன் செயற்பாடுகளில் அமைதியாக முன்னகர முடியும் அமைதியாக செயல்படும் சிறிய படைகளால் சுரங்கப்பாதை நெட்வொர்க்கள் மற்றும் புற தளங்களை பொதுவாக அளிக்க முடியாது அதனால் தாக்குதல் நடத்திய துருப்புகள் பின்வாங்கிய பின்னர் ஐடிஎப் வானிலிருந்து அதே ஹெஸ்போல்லா தளங்களை தாக்கும் ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான தரைப்படை நடவடிக்கையைத் தொடர்ந்து எல்லையில் தனது பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பை பலப்படுத்தவும் ஹெஸ்புல்லா அந்த பகுதிக்கு திரும்பாமல் இருப்பதை உறுதி செய்யவும் ஐடிஎஃப் திட்டமிட்டுள்ளதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ராணுவ செய்தித் தொடர்பாளர் ஹகாரி அவரது செய்தியாளர் மாநாட்டில் ஐடிஎஃப் துருப்புகள் பெய்ரூட் அல்லது லெபனானில் உள்ள எந்த முக்கிய நகரங்களிலும் நுழைய மாட்டார்கள் என்றும் தரைப்படை நடவடிக்கை முடிந்தவரை சுருக்கமாக இருக்கும் என்றும் கூறினார் மாநாட்டுக்கு பின்னர் ஆங்கிலத்தில் பேசிய ஹஹாரி இஸ்ரேலிய படைகள் பெய்ரூட்டுக்கு செல்லவில்லை என்றார் அதற்கு விளக்கம் அளித்த அவர் தெற்கு லெபனானில் உள்ள அனைத்து நகரங்களுக்கும் நாங்கள் செல்லவில்லை அந்த கிராமங்களின் பரப்பளவு நமது எல்லையை அடுத்துள்ள பகுதியில் கவனம் செலுத்தி வருகிறோம் ஹெஸ்பொல்லாவின் உள்கட்டமைப்பை அகற்றுவதற்கும் இடித்து தள்ளுவதற்கும் தேவையானவற்றை எந்த பகுதியில் செய்வோம் தரைப்பணி நடவடிக்கைகள் எவ்வளவு காலம் தொடரும் என்று கேட்டதற்கு ஹஹாரி கூறினார் நான் எதிரிக்கு வெளிப்படுத்த மாட்டேன் ஆனால் நாங்கள் அது எங்களால் முடிந்தவரை நாட்கள் வாரங்கள் மாதங்கள் எடுக்கலாம் அதற்குள் தேவையானதை செய்வோம் என்றார் இடம்பெயர்ந்த அறுபதனாயிரம் இஸ்ரேலியர்களும் வடக்கு இஸ்ரேலில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு பாதுகாப்பாக திரும்புவதற்கு ஐடிஎஃப் செயற்படுவதாக ஹகாரி கூறினார் ஒரு மதிப்பீட்டை தொடர்ந்து வடக்கு முன்னணியில் நடந்து வரும் நடவடிக்கைகளில் பங்கேற்க நான்கு ரிசர்வ் படைகள் மற்றும் பிற படைகளுக்கு அழைப்பு விடுக்கப்படுவதாக இஸ்ரேலிய ராணுவம் பின்னர் கூறியது ஒரு இஸ்ரேலிய படைப்பிரிவு பொதுவாக பல ஆயிரம் துருப்புக்களை கொண்டது கூடுதல் பாதுகாப்பு படையினரை அழைப்பது ஹெஸ்புல்லா அமைப்புக்கு எதிரான போராட்டத்தை தொடர அனுமதிக்கும் என்று ராணுவம் தெரிவித்துள்ளது ஹெஸ்புல்லா மீதான அதன் சமீப பெரிய தாக்குதல்கள் அதன் முழு தலைமத்துவத்தையும் கொண்டு லெபனானில் அதிகார சமநிலை மாற்றத்திற்கு வழிவகுக்கும் நாட்டின் பகுதிகளை குறிப்பாக தெற்கில் ஈரானின் ஆதரவு குழு கைகளில் இருந்து அரசாங்கம் மீண்டும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பை ஐடிஎஃப் காண்கிறது அதே நேரத்தில் ஹெஸ்போல்லா இன்னமும் ராக்கெட் மற்றும் ஏவுகணைகளை ஏவும் திறன்களை கொண்டிருப்பதாக ஐடிஎஃப் மதிப்பிட்டுள்ளது செவ்வாய்கிழமை காலை மத்திய இஸ்ரேல் மீது சரமாரியாக ஹெஸ்போல்லா தாக்கியதில் இரண்டு பேர் காயமடைந்தனர் ராணுவ அதிகாரிகள் கூறியபோது கடலில் மூழ்கி ஒவ்வொரு கடைசி ராக்கெட்களையும் அழிப்பதை ராணுவம் நோக்கமாக கொண்டிருக்கவில்லை ஆனால் முடிந்தவரை ஹெஸ்பொல்லா குழுவை நிராயுத பாணியாக ஐடிஎஃப் வேலை செய்யும் வந்தார் தெற்கு லெபனானில் ஐடிஎஃப் நடவடிக்கை விரிவுபடுத்துகிறோம் என்று பாதுகாப்பு அமைச்சர் கேலன் செய்தியாளர்களிடம் கூறினார் தெற்கு லெபனானில் உள்ள ஹெஸ்பொல்லா அமைப்பை நாங்கள் ஒழித்து அதன் கரமான ரத்வான் படையை முழு தொடர்பிலும் துண்டித்து வருகிறோம் வடக்கில் வசிப்பவர்களை பாதுகாப்பாக அவர்களது வீடுகளுக்கு திரும்ப செய்வதன் அர்த்தத்தின் வெளிப்பாடே இங்கு நாம் செய்வது என அவர் உறுதியளித்தார் ஆரம்பம் முதல் இறுதி வரை பாதுகாப்பு நிலையை மாற்றி வருகிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டார் அக்டோபர் எட்டு முதல் ஹெஸ்போல்லா தலைமையிலான படைகள் இஸ்ரேலிய நகரங்கள் மற்றும் எல்லையில் உள்ள வானுவ நிலைகள் மீது தினசரி அடிப்படையில் தாக்குதல் நடத்தி வருகின்றன அங்கு போருக்கு மத்தியில் காசாவுக்கு ஆதரவாக அவ்வாறு செய்வதாக குழு கூறியுள்ளது இதுவரை இந்த மோதல்களில் இஸ்ரேலிய தரப்பில் இருபத்தி ஆறு பொதுமக்கள் இறந்துள்ளனர் அத்துடன் இருபத்தி இரண்டு ஐடிஎஃப் துருப்புகள் மற்றும் பாதுகாப்பு துருப்புகள் இறந்துள்ளனர் சிரியாவில் இருந்தும் பல தாக்குதல்கள் காயங்கள் ஏதுமின்றி நடந்துள்ளன கடந்த இரண்டு வாரங்கள் தீவிரம் அடைவதற்கு முன்னர் பெரும்பாலும் லெபனானில் ஆனால் சில சிரியாவில் ஏற்பட்ட மோதலின் போது இஸ்ரேலால் கொல்லப்பட்ட ஐநூற்றி பதினாறு உறுப்பினர்களை ஹெஸ்போல்லா பெயரிட்டுள்ளது மற்ற தீவிரவாத இயக்கங்களை செய்த மேலும் தொன்னூற்றி செயற்பாட்டாளர்கள் ஒரு லெபனான் சிப்பாய் மற்றும் கணக்கான பொதுமக்களும் கொல்லப்பட்டுள்ளனர் லெபனானின் சுகாதார அமைச்சும் கடந்த இரண்டு வாரங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட லெபனானியர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஆறாயிரம் பேர் காயமடைந்ததாகவும் கூறுகிறது இதில் எத்தனை பேர் பொதுமக்கள் என்பதை குறிப்பிடவில்லை இறந்தவர்களில் ஹெஸ்போல்லா இயக்கத்தினர் பலர் இருப்பதாக இஸ்ரேல் கூறியுள்ளது ஒரு மில்லியன் மக்கள் லெபனான் மக்கள் தொகையில் ஐந்தில் ஒரு பகுதியினர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் என்று அரசாங்கம் கூறுகிறது